வணக்கம் செல்வகுமாரின் மாலை 6 மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 6 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு, இன்று எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் பெய்ய இருக்கிறது, வரக்கூடிய நாட்களிலே தீவிரம் எப்படி, 10ஆம் தேதிக்கு மேல் தீவிரம் எப்படி, அதே போல 20ஆம் தேதிக்கு மேல் ஏற்படக்கூடிய கிழக்கு காற்று மழை, வடகிழக்கு பருவமழை, இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் பற்றி இதில் பார்ப்போம். உங்கள் ஊருக்கு எப்படி மழை எப்படி என்று. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் 10 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் செங்கத்தில். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் ஏடபிள்யூஎஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தலா 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை 5 சென்டிமீட்டர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் தலைநகர் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, மேலும் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை தலா 4 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலா 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, மேலும் சின்னாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம், மதுரை விமான நிலையம் மதுரை, மேலும் மதுரை நகரம், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம், மற்றும் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், விழுப்புரம் மாவட்டம் கிடார் மற்றும் கோழியனூர், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தலைநகர் பகுதி, இதெல்லாம் 2 சென்டிமீட்டர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், கத்திவாக்கம், குன்றத்தூர், கன்னியாகுமரி குளச்சல், கன்னிமார் கன்னியாகுமரி, குருத்தங்கோடு கன்னியாகுமரி, ஜம்புகுண்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி, மதுரை மாவட்டம் ஏழுமலை, மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, மேலும் பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் ராமநாதபுரம், ராணிப்பேட்டை அரக்கோணம், ராணிப்பேட்டை வாலாஜாபாத், திருப்புவனம் சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், தண்டராம்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், மேலும் பார்த்திங்கன்னா விருஞ்சிபுரம் வேலூர், மணம்பூண்டி விழுப்புரம் மற்றும் இதெல்லாம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது, முங்கில்துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி இதெல்லாம் 1 சென்டிமீட்டர். வானிலை அமைப்பை பார்ப்போம். ஏற்கனவே ஒடிசா கரை கடந்து மேற்கு வங்கம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த நிகழ்வானது வடக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது. தற்பொழுது அது வங்கதேச நாட்டுக்குள் நுழைந்து மேகாலயா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்கிமில் 100க்கணக்கான பேரை காணவில்லை, பலி எண்ணிக்கை நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, காணாதவரெல்லாம் பட்டியலிலே பலி என்று தெரிய வருகிறது. ஆகவே மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அது வங்கதேசத்தில் நுழைஞ்சி அஸ்ஸாம் மற்றும் மேகாலயாவில் கன மிக கன மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அங்கே உள்ள வெள்ள பாதிப்பெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தப் போகிறது. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து மழை கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க வடமேற்கு வெப்பக்காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது. இதன் காரணமாக இன்றைக்கு மதியமே வெப்பசலன இடிமழை பிடிவு சென்னையில் கனமழை பிடிவை கொடுத்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல மழை இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், பூந்தமல்லி, திருவள்ளூர், இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இந்த நேரத்தில் கொடுத்து வருகிறது. ஏற்கனவே சென்னையில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிற நிலையில் மீண்டும் மழைப்பொழிவு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு சென்னைக்கும் நள்ளிரவிலே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கெல்லாம் அமையும் என்று பார்த்தால், இன்றைய மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்திற்கு வாய்ப்பு தெரிகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், மேலும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நேற்று போலவே திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு. அதே போல் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னைக்கு செல்லும் அது விடிய விடிய இந்த சுற்றுவட்டாரம், அதாவது சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு நாளை
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் தெரியுது. அது அப்படியே பரவி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம்லாம் நாளை 7ஆம் தேதியும் மழை. 8ஆம் தேதி உறுதியாக நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும், அதனைத் தொடர்ந்து அதே 8ஆம் தேதியிலேயே மதுரை, எல்லா மாவட்டங்களுக்குமே 8ஆம் தேதியிலேருந்து மழைங்க. எல்லா மாவட்டமும் எதுக்கு எல்லா ஒவ்வொரு மாவட்டத்தையும் வாசித்து கொண்டிருக்கிறேன். கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி தவிர, அதுதான் நான் சொல்கிறேன். அதுவும் புதுச்சேரிக்கு வடக்கே சென்னையெல்லாம் உண்டு, புதுச்சேரிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதி தவிர்த்து, கடல் ஓரப்பகுதி தவிர்த்து, இப்போ வந்து ராமநாதபுரம்னா தொண்டி தவிர்த்து உள்ளே மழை இருக்கும், புதுக்கோட்டை மாவட்டம்னா மணமேல்குடி தவிர்த்து உள்ளே இருக்கும், டெல்டா மாவட்டங்களில் முத்துப்பேட்டை தவிர்த்து வடக்கு டெல்டாவில் இருக்கும், மிச்சமே மன்னார்குடிக்கு கிழக்கு மேற்கே இருக்கும், மன்னார்குடிக்கு மேற்கே இருக்கும், அதே போல் வளங்கியமான பகுதிகள் இருக்கும். இந்த கிழக்கு ஓரம்தான் வராது, டெல்டாவிற்கு கிழக்கு ஓரம்தான் வராது, ஆனால் வராது என்று உறுதியாக சொல்லலை. வாய்ப்பு இருக்குது, ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் வந்து பெய்யும். அதாவது தஞ்சாவூர் வரைக்கும் அடைத்து பெய்து கொண்டு உரத்து நாடெல்லாம் பெய்து கொண்டு இன்றைக்கு கூட உரத்து நாடு மழை, உரத்து நாடு மழைப்பொடி உருவாகி உரத்து நாட்டிலே செயலிழந்து விட்டது. தஞ்சாவூருக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து, இது 8ஆம் தேதி, நாளைக்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் நாளைக்கே கூடுதல் பரப்பில் கிடைக்குங்க. வரக்கூடிய 8ஆம் தேதியிலேருந்து டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு, தஞ்சாவூர் மாவட்டம் தாண்டி திருவாரூர் மாவட்ட எல்லை வரைக்குமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு கிடைப்பதற்கான சாதக சூழல். ஆக வரக்கூடிய 8ஆம் தேதியிலேருந்து டெல்டாவுக்கு மழை வரும், ஆனால் டெல்டாவில் கிழக்கு பகுதிக்கு போகுமா, அது கொஞ்சம் போராடி போகும், போராடி போகும்போது சேலிலேருந்து போகும், ரொம்ப குறைந்த பரப்பில் கொடுக்கும். இப்போ மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், கேரளா பகுதி வரைக்கும், அரபிக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்குது. நீலகிரி மாவட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, கரூர் மற்றும் திண்டுக்கல் எல்லாமே புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தில், தஞ்சாவூரிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் உட்பட மதுக்கூருக்கு கிழக்கு மேற்கே, நெய்வாசலுக்கு மேற்கே, ஆனால் உரத்து நாட்டுக்கு மேற்கே உறுதி, 100% உறுதி. தஞ்சாவூருக்கு, தஞ்சாவூருக்கும் மேற்கே உறுதி, உரத்து நாட்டுக்கு மேற்கே உறுதி, அதே போல் கும்பகோணத்துக்கு மேற்கே உறுதி. இந்த பகுதி வரைக்கும் வரக்கூடிய 8ஆம் தேதியே கிடைக்கும். அதே போல் கடலூர் மாவட்டம் கடலோரம் தவிர்த்து உள்ளே நெய்வேலியிலேருந்து சேத்தியார் தோப்புக்கு மேற்கே, அதே போல் பண்ருட்டிக்கு மேற்கே, அப்புறம் வந்து புதுச்சேரி வந்துடும், அப்புறம் பண்ருட்டிக்கு மேற்கே இல்லை, பண்ருட்டிக்கு வடக்கே, நெய்வேலிக்கு வடக்கவே இருக்கும், நெய்வேலிக்கு வடக்கே இருக்கும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வர 8ஆம் தேதியிலேருந்து கிடைக்கப் போகிறது. அதே போல் கடலோர மாவட்டங்களின் கடலோரம் தவிர்த்து கிடைச்சிட்டு இருக்கும், ஆனால் கடலோரம் தவிர்த்துனா அறவே இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப குறைவான பரப்பில் வரும். அப்போ டெல்டாவில் நுழையும் பொழுது நல்ல மழைப்பொழிவு தஞ்சாவூரில் பரவலாக கொடுத்து, திருச்சியில் பரவலாக கொடுத்து, தஞ்சாவூர் வந்து திருவாரூர் மாவட்டம் நுழையும் போது கொஞ்சம் செயலிழந்து ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் பெய்யும். இப்போ 11ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. தஞ்சாவூர் வர்ற மழை 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி கூட ஏமாற்றி கொண்டிருந்தால், மன்னார்குடிக்கு மேற்கே மட்டும் பெய்து மன்னார்குடிக்கு கிழக்கே வராமல் ஒரு செயலிழந்த மழைப்பொழிவாக போய்விட்டால் கூட 11ஆம் தேதி மன்னார்குடிக்கு கிழக்கேவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது திருத்துறைப்பூண்டி வரைக்கும் கொடுக்கலாம், வேதாரண்யம் மட்டும்தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்காது மட்டும், அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் அதுக்காக இப்போ எந்த வித ஒரு மனவேதனையும் பண்ண வேண்டாம், ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாமல் போனால் தான் நீங்கள் திட்டுவீங்க. இல்லை என்று சொல்லிட்டு எதிர்பாராமல் பெய்தா விட்டால் மகிழ்ச்சி அடைவீங்க, ஆனால் நான் இல்லை என்று உறுதியாக சொல்லலை. வாய்ப்பு இருக்குது, 100% உறுதி கிடையாது, 100% உறுதி இல்லை. வர்ற மழை எப்படி பெய்யும், தகடூர் பெய்யும், கரியாப்பண்ணை ஒதுக்கலாம், இல்லை கரியாப்பண்ணை பெய்யும், தகடூர் ஒதுக்கலாம், வேதாரண்யம் ஒதுக்கலாம், தகடூர் பெய்யலாம், தலைஞர் பெஞ்சிட்டு வேதனை ஒதுக்கலாம், இல்லை வேதனை பெஞ்சிட்டு தலைஞர் ஒதுக்கலாம், இப்படிப்பட்ட மழைப்பொழிவு அந்த பகுதியில் இருக்கும். அப்படி தான் நாகப்பட்டினத்துக்கும் காரைக்காலுக்கும் இப்படி. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் வர்ற வரைக்கும் நல்லா பரவலாக பெய்யும், மன்னார்குடிக்கு மேற்கே பரவலாக பெய்யும், கிழக்கே வரும்பொழுது தான் பரவல் குறைந்து வீக்காகி சாதாரண மழையாக வரும். ஆனால் அது 11ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு, அதுவும் 11ஆம் தேதி தான், 10ஆம் தேதிக்கு மேலே தான், 11ஆம் தேதி தெரியுது. ஆனால் உள் மாவட்டங்களில் காற்றுப்பகுதி, கணவாய் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், டெல்டாவின் உள்பகுதி, இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு 10ஆம் தேதி கிடைக்கும். இப்படியே இருந்து கொண்டே இருக்குங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய கிழக்கு காற்று சாரல் மழை 21ஆம் தேதி தொடங்குற வரைக்கும் இந்த மழை இருந்துகிட்டே இருக்கும். அரபிக்கடலுக்கு ஒரு காற்று சுழற்சி போய் அது அரபிக்கடலோரம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். மாத இறுதியில் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை, உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த டெல்டாவோட கிழக்கு பகுதி கடலோர பகுதிகளுக்கும் சந்தேகம் சொல்கிறேன். 21ஆம் தேதியிலேருந்து கிழக்கு காற்று மழை, சர்வசாதாரணமாகவே கிழக்கு காற்றுலேருந்து வந்து சூறல் சாரல் நனைக்கு மழைகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ 21ஆம் தேதியிலேருந்து உறுதி மழை, நீர் தேங்கும் மழை இல்லாவிட்டாலும் நனைக்கு மழையாக இருந்து கொண்டிருக்கும். 21ஆம் தேதியிலேருந்து
டெல்டாவோட கடலோர பகுதிகளுக்கு. ஆனால் உள் மாவட்டங்களுக்கு 8ஆம் தேதியிலேருந்தே மழை தான், 9ஆம் தேதி இன்னும் கூடுதல் மழை, 10ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பு. ஒதுக்கி ஒதுக்கி தான், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான். 11ஆம் தேதி வரைக்கும் இந்த டெல்டாவோட கிழக்கு பகுதியில் ஒதுக்கிட்டு இருக்கோம், 11ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்னொரு 20ஆம் தேதிக்குள்ளே இன்னொரு நாளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நீர்தேங்கும் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளுக்கு இப்போ இல்லை. ஆனாலும் 21ஆம் தேதியிலேருந்து சாரல் மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவு, உறுதியை உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவெல்லாம் 21ஆம் தேதியிலேருந்து இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, கிழக்கு தென்கிழக்கு காற்று, அரபிக்கடல் நிகழ்வு, இது கிழக்கு நேரத்து மேற்கு நோக்கி போவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, தூரல் சாரல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும், மேகங்கள் கருத்து கருத்து ஒரு குழப்பமான வானிலையை கொடுக்கும், வெயிலும் இருக்கும், வெயிலுக்கிடையே கருமேகம் சூரியனை மறைத்து மப்பு போடும், அப்படி சூரல் சாரல் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் 21ஆம் தேதியிலேருந்து 27 வரைக்கும். 28 வடகிழக்கு பருவமழை, 28 வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கிட்ட வரும்பொழுது கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடல் போய் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் வலுப்பெறும். ஏன்னா அரபிக்கடல் போய் நிகழ்வுகள் எல்லாம் அரபிக்கடல் போகும். தயவு செய்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது என்ற பொய்த்து விட்டதுன்னு இன்னும் சொல்லல, அதாவது இன்னும் மழை இருக்குது. இந்த வெப்பசல மழை 10ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்து பெய்ய போகுது, 8ஆம் தேதியிலேருந்தே பெய்ய போகுது, 10ஆம் தேதியிலேருந்து கோயம்புத்தூரில் நல்ல மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை மழையையும் சேர்த்து வடகிழக்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும். நல்லா புரிஞ்சுங்க, தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியெல்லாம் பெய்து விட்டது. இந்த பாலக்காட்டு கணவையை ஒட்டி மற்றும் வயநாடு குடகு காவிரி நீர்ப்பிடி பகுதியில் இல்லை, இப்போ காவிரி நீர்ப்பிடி பகுதியில் பெய்ய போகுது. இப்போ வந்து மேட்டூருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட சரி ஒசூர் பகுதிக்கும் இடைப்பட்ட மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ வரக்கூடிய 10ஆம் தேதியிலேருந்து பெய்ய போகுது அந்த இடத்துல மழை, அந்த தண்ணியும் ஓரளவுக்கு வரும். அதுபோல் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இந்த மாதம் இறுதியிலேருந்துலாம் கர்நாடக அணை நவம்பர்லேயே கர்நாடகா அணைக்கு நீர்வரத்து கொடுக்கும். கபினி அணை நல்லா பாருங்கள், கபினி அணை நிரம்பி இருக்குங்க, ஒரு மழை பெஞ்சால் கூட கொஞ்சம் தண்ணி வரும், கபினி அணை நிரம்பியிருக்கு. ஆகவே வரக்கூடிய நாட்களில் கபினி அணை இந்த கடந்த சில நாட்களாக பெய்து 5000 கரண்டு நினைஞ்சிருக்கு. ஆகவே இந்த மாதம் இறுதியிலேருந்து பெய்யக்கூடிய மழையினால் கபினி அணையிலேருந்து தண்ணி வரும், மழையும் இங்கேயும் பெய்யும். அணைகளை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை போல் தெரியும். இப்போ தான் கொஞ்சம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியும். அதுவும் மேற்கு டெல்டாவில் பஞ்சிருந்த வேதாரண்யம் பகுதி வந்து மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பகுதி. தலைங்காயிறு, வேதாரண்யம், நாகப்பட்டினம், கீழையூர் இந்த பகுதிகள், அதே போல் திருப்பூண்டி இந்த பக்கம், புறையாறு, தரங்கம்பாடி இந்த பகுதிகள், திரைக்குடையூர் பகுதி மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் 2 நாள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நினைக்கிற மழை லேசான மழையாவது வந்து பெய்துடும் ஒதுக்கி ஒதுக்கி. அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதியிலேருந்து நல்ல மழைப்பொழிவு, சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும். 28ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதி வந்துட்டுனா அவ்வளோதான், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடலாம். எல்லா மாவட்டங்களுக்குமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வாழையெல்லாம் இப்போ வாழை பயிர்களுக்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க டேங்கர் லேண்டர் கொண்டு வந்து. அதெல்லாம் வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை, 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் தேவையில்லை. அப்புறம் ஒரு மழை பெஞ்சிட்டாலே ஒரு வாரத்துக்கு தேவையில்லை, அப்புறம் அடிக்கடி மழை இருந்துகிட்டு இருக்கும். வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் அதிகமான மழை தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டம் வடகடலோரமும் உண்டு. இதையெல்லாம் ஒப்பிடும்பொழுது மேற்கே அதிகம், கேரள பகுதி தான் அரபிக்கடல் பகுதி தான் பிக்கப் ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண் விஷயங்கள் நாளை அதிகாலையில் ஆழ்ந்த அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன், இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண் விஷயம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.